ஏன் செய்யலன்னு சொன்னா, இனி ரகுபதி போன்ற சட்ட அமைச்சர்கள் எல்லாம் இவனை விடுதலை செய்ய மாட்டான், அவனை விடுதலை செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இந்த சமூகத்தை தள்ளியது யார் என்றால் நம் சமூகத்தினுடைய தலைவர்கள். அற்பமான எம்எல்ஏ பதவி, அற்பமான கவுன்சிலர் பதவிக்கெல்லாம் அடிமைப்பட்டுதான் இன்னைக்கு அவங்க எல்லாம் பேசலாம்டா. ஞாயிற்றுவன் இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த வாக்குகளை வாங்கி முதல்வராக அமர்ந்திருக்கக்கூடிய முதல்வரிடம் நான் கேட்கின்றேன், நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும். இந்த சிறைவாசிகளை எந்த கோரிக்கை, நீ பிஜேபி காரன் மிரட்டுறான், ஆர்எஸ்எஸ் காரன் மிரட்டுறான்னு சொன்னா அது நீ உங்களோட வச்சுக்க. பிஜேபி காரன் சொல்லி, ஆர்எஸ்எஸ் காரன் சொல்லி இந்த சமூகத்தினுடைய 100% வாக்குகள் நாங்கள் போடவில்லை. யாருக்கும் பயப்பில்ல, உங்களுக்கு போட்டோம், உங்க கூட உரிமையா கேட்கிறோம். நான் கூட, எனக்கு திமுக மீது, பாபா கூடவே இருந்தேன், திமுக மீது எனக்கு பிடிக்காது. எங்களுடைய பொதுச் செயலாளர் தான் இந்த வாட்டி நம்ம ரொம்ப கட்டாயப்படுத்தி, இல்லைங்க எல்லாம் திமுக காதலிக்கணும், நம்மளும் திமுக காதலிக்கணும், எல்லாம் திமுக காதலிக்கணும், நம்மளும் திமுக காதலி. அப்போ கூட நான் கேட்கல, பொதுச் செயலாளர் பேச்சு கூட மீறி நான் நம்ம அமமுக நம்ம டிடிவி தினகரன் கிட்ட போய் ஆதரவு கடிதம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாசாபாய் வந்து பரோல வந்து எனக்கு வந்து, இல்லை இல்லை நீ திமுக காதலி, நீ ஆதரிச்சாதான் நம்மெல்லாம் வந்து திமுக ஆட்சி வந்ததான் எல்லாரும் விடுதலை ஆவாங்கன்னு சொன்னார். எல்லாருடைய கட்டாயத்தின் பேரில் தான் எனக்கு வேற வழியே இல்லாமல் நான் திமுக ஆதரித்தேன். என் வாழ்க்கையில் முதல் தடவை நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கேன், முதல் தடவை திமுகவுக்கு ஆதரித்து பிரச்சாரம் செய்திருக்கின்றேன். நான் கூறுகின்றேன், திமுக இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யணும். இல்ல நம்ம கிட்டே சில இஸ்லாமிய அமைப்புகள் இருக்காங்க, இது சில சில சில்லறிங்க ஏதோ அங்க மூணு முறை கத்திட்டு இருப்பானுங்க, ஏதோ குலைச்சிட்டு இருப்பானுங்க, ஏதோ சமூக வலைதளங்கள பேஸ்புக்ல அது எல்லாம் எலெக்ஷன் நேரத்தில் நம்ம பாத்துக்கலாம். நம்ம மடைக்கு பிடிச்சி பள்ளி வாசல்களுடைய இமாம்களை பிடிச்சி பள்ளி வாசல்களுடைய மேடைகள்ல, ஜும்மா மேடைகள்ல திமுக ஓட்டு போடுங்க, இல்லை பாஜக பின்னாடி வந்துடும், முன்னாடி வந்துடும், இப்படியெல்லாம் டைலாக் விட்டு அடுத்த தேர்தலில் நம்ம சாதிச்சலான்ற கனவெல்லாம் தூக்கி போடுங்க. இன்றெல்லாம் இஸ்லாமிய இளைஞர்கள் விழிப்போடு இருக்கின்றார்கள், இஸ்லாமியர்கள் விழிப்போடு இருக்கின்றார்கள். சில சில்லறைகள் பதவி ஆசைக்கும் பண ஆசைக்கும் உங்ககிட்ட அடிமைப்பட்டு கிடப்பாங்க. சமூகம் அப்படி அல்ல. நீங்க விடுதலை செய்யாம இருந்தீங்கன்னா வருகின்ற தேர்தலில் இதனுடைய பிரதிபலிப்பை நீங்க எதிர்பார்ப்பீங்க, சாதாரணமா கடந்து போக மாட்டாங்க. இன்னைக்கு கூட அந்த கூட்டணி கட்சியிலே அங்கம் வச்சுட்டு போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய்யா, கூட்டணி கட்சியில அங்கம் வச்சுக்கிட்ட அண்ணன் பண்ணிக்கணும். ஏன்னு சொன்னா அவரை உட்கார வச்சுட்டு பேசுறேன்றதுனா, கூட்டணி கட்சியில அங்கம் வச்சுட்டு எப்படிங்க கோரிக்கை போராட்டம் நடத்த முடியும்? போங்க, நீங்க ஒரு எம்எல்ஏ, 3 MLA வேணும், 4 MLA வேணும்னு எத்தனை தடவை அந்த திமுக தலைமையை அணுகிச்சு இருப்பீங்க, எவ்வளவுலாம் லாபிய பண்ணியிருப்பீங்க, இவரை பிடிச்சி போனோம், அவரை பிடிச்சி போனோம், அவர் மூலியமா பேச்சுவார்த்தை நடத்தணும் எல்லாம் பண்ணீங்களா இல்லையா? விதவிதமான லாபியெல்லாம் பண்ணீங்க. சரி, அதன் பிறகு அவங்க 5 சீட்டு இல்ல 2 சீட்டு இல்ல 2 தான் கொடுப்போன்னு சொன்னாங்க. சரி, அந்த 2 சீட்டு நமக்கு விருப்பமான இடம் வேணும்னு சொல்லி எவ்வளவுலாம் லாபி பண்ணி நீங்க அந்த திமுக கிட்டேருந்து பெற்றிருப்பீங்க. அதன் பிறகு அந்த 2 சீட்ல வந்து இவ்வளவு செலவு பண்ணும், அவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவுலாம் லாபி பண்ணி நீங்க உங்களுடைய திறமையெல்லாம் பயன்படுத்தி பண்ணிருப்பீங்களா இல்லையா? அப்படி லாபி பண்ணி போய் கேளுங்கயா. இந்த சமூகம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்குது இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை இல்லைன்னு சொன்னா அடுத்த தேர்தலில் நாங்க வந்து முஸ்லீம் தலைவர்களாவோ முஸ்லீம்களாவோ நாங்கள் திமுக மேடையில் நாங்க வந்து முஸ்லீம்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. கேட்டால் இந்த சமூகம் செருப்ப கட்டின அடிப்பாங்கன்னு சொல்லி கேளுங்கயா, போய் கேளுங்க, சமுதாய தலைவர்கள்லாம் கேளுங்க. அதை கேட்கறதை விட்டுட்டு இது போல கூட்டம் போட்டுக்கிட்டு நாங்களும் கோரிக்கை வச்சோம், நீங்க என்ன போராட்டம் பண்றீங்க, நானும் போராட்டம் பண்றேன், இந்த போலி நாடகமெல்லாம் வேண்டாம். சார்லி சாப்பன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார்லி சாப்பன் ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மட்டுமல்ல மிக ஆழமான கருத்துகள், அவருடைய ஒவ்வொரு நகைச்சுவையிலும் ஆழமான கருத்துகள். வண்டியில் வரும்போது தான் பார்த்தேன் அந்த நகைச்சுவையை. ஒரு வீடு எரியும், பயங்கரமா எரியும், இவர் அந்த வீடை எரிக்க, அந்த எரியை வீடை அணைக்கிறதுக்கு ஒரு பக்கெட் எடுத்துக்கிட்டு ஓடி வருவார். ஒரு ஆறு போவோம், அந்த ஆறை தாண்டி ஒரு பம்பு இருக்கும், அந்த ஆறில் நீந்தி வந்து அந்த பம்பில் பக்கெட் வச்சு அடிப்பார், டுக்கு டுக்குன்னு அடிப்பார். பக்கெட் ரொம்ப ஒன்று மறுபடியும் அந்த ஆறை கடந்து போய் அந்த தண்ணியை ஊற்றுவார். இப்படியே ஊற்றிட்டு இருக்கும்போது அந்த வீடை எரிஞ்சிடும். அந்த அந்த காமெடியில், அதாவது அந்த நகைச்சுவையில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது தெரியுமா? ஏன்னா பக்கத்துலேயே ஆறு இருக்குது, அதுல இருந்த தண்ணியை எடுத்து ஊற்றி இருந்தால் அந்த எரியிற வீடு அணிஞ்சிருக்கும். ஆனா அது அணை, அதை விட்டுட்டு அவர் என்ன பண்றாரு, பக்கத்துல இருக்கக்கூடிய குழப்பில் தண்ணி எடுத்துட்டு போய் ஊத்துறாரு. அந்த காலதாமத்தின் விரைவு என்ன, அந்த வீடு எரிச்சு நாசமாயிருது. இந்த நகைச்சுவையிலையும் கூட மிகப்பெரிய ஆழமான கருத்து இருக்கு. அந்த கருத்து இந்த சிறைவாசி விடுதலையும் இன்றைய சமூக தலைவர்களுடைய சூழ்ச்சியும் அதுல உள்ளடக்கமாக இருக்கு. தேர்தல் நேரத்துல
நீங்க எடுத்துட்டு போங்க. என்ன எடுத்துட்டு போங்க? இத்தனை சீட்டு வேணும், அவ்வளவு நோட்டு வேணும்னு கேட்காது, கேட்டிருக்க கூடாது. நேரா போய் எங்களுடைய ஒற்றை கோரிக்கிறார் தான், இந்த சிறைவாசி விடுதலை. 25 ஆண்டுகளுக்கு மேலாக தாய் இழந்து, தந்தை இழந்து, மனைவி இழந்து, குழந்தை இழந்து, இழக்கிறதுக்கு நீ எதுவுமே இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் சமூகத்தினுடைய போராளிகளை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி நீங்க அந்த தலைவர்களை அணுகியிருந்தா அவன் ஆட்சிக்கு வந்த உடனே அத்தனை பேரும் விடுதலை பண்ணியிருப்பான். நீங்க என்ன பண்றீங்க? இல்ல இல்ல, அது வந்து முதல்வர் ஆகட்டும், முதல்வர் ஆகட்டும், அதன் பிறகு பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் நைஸா போய் பேசிக்கலாம், அப்புறம் நைஸா போய் கேட்டுக்கலாம். அவர் நைஸா நைசான்னு சொன்னதுனால இன்னைக்கு நைஸா அவர் நழுவி போறாரு. அதனால தமிழக முதல்வர் அவர்களே, இது கூட ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான் நான் பேசுறது. நீங்க விடுதலை பண்ணிட்டீங்க, உண்மையிலே நீங்க வந்து விடுதலை பண்ணிட்டீங்கன்னா திமுக உங்களை பாராட்டுறது என்ன விட பெரிய ஆள் யாருன்னு தெரியுமாட்டோம். அந்த அளவுக்கு நாங்கள் பாராட்டுவோம், எங்களுக்கும் தெரியும்.